ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வழக்கமான ஒரு ஃபுட் ரெசிபி இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கான ஒரு சொல்யூஷனாக வந்துட்டு இருக்கிற குங்குமாதி தைலம் வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். விலை கம்மியில் குவான்டிட்டி ஜாஸ்தியாக வீட்டில் சூப்பராக செய்யலாம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தைலம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல பெனிஃபிட்ஸ் தெரியுது. இந்த தைலம் எப்படி யூஸ் பண்ணலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து ஒரு சுத்தமான பவுல் எடுத்துக்கலாம். அது நீங்கள் வந்து சில்வர் பவுலாக இருக்கட்டும், கிளாஸ் பவுலாக இருக்கட்டும், எந்த பவுலாக இருந்தாலும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம 100 ml, நம்ம வந்துட்டு 100 ml அதுக்கு 5 கிராம் மற்றதெல்லாம் எடுக்கணும். நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக செய்யணுன்றதுனால 200 ml சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம். நல்லெண்ணெயில் விட்டமின் இ இருக்குது. நம்ம டெட் செல்ஸ் வந்துட்டு டேமேஜ் செல்ஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுற ஒரு குவாலிட்டி இருக்குது நல்லெண்ணெய்க்கு. ஸோ நல்லெண்ணெய் 200 g எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது, உங்கள் ஸ்கின்னை சாஃப்ட் பண்ணும். இப்போது நல்லெண்ணெய் கூடவே நம்ம வந்துட்டு அதே கப்பில் 100 ml வந்துட்டு பாதாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ பாதாம் எண்ணெய் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஃபேஸ் வந்துட்டு பிரைட்டனிங் ஆகிறதுக்கு, டார்க் சர்க்கிள் போகிறதுக்கு, டோன் வந்துட்டு நல்லா அதிகரிக்கிறதுக்குலாம் நான் வந்துட்டு நம்ம பாதாம் ஆயில் யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக. அதே மாதிரி இது ஸ்ட்ரெச் மார்க்ஸை குறைக்கும், உங்களுக்கு தழும்புகள் எதாக இருந்தாலும் அதையும் வந்து உங்களுக்கு குறைக்கும். ஸோ அந்த பாதாம் ஆயில் 100 ml சேர்த்துருக்கோம். 200 ml நல்லெண்ணெய்க்கு 100 ml பாதாம் எண்ணெய் சேர்த்துருக்கோம். ஸோ இது கூடவே நம்ம மற்ற பொடிகள் எல்லாம் சேர்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது தசமூலா பவுடர், 10 g எடுத்துக்கலாம். ஸோ தசமூலா பவுடர் அப்படின்னா 10 பட்டைகள் சேர்ந்த ஒரு பொடி தான். ஸோ 10 பட்டை உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் அப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். பவுடராக கிடைக்கும் போது இன்னும் உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ பவுடர் வந்துட்டு ஷாப்பில் கிடைக்காதவங்க நீங்கள் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி வந்து ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம 10 g ஆட் பண்ணியிருக்கோம். எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சுட்டா ரொம்ப சிம்பிளாக இந்த தைலம் செஞ்சிடலாம். அடுத்து சந்தனத்தூள், அதாவது சந்தன மரத்துலேருந்து எடுத்து அந்த தூள் வந்துட்டு 10 g சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஆயில் தடவுனா நீங்கள் வந்துட்டு கலர் ஆகிடுவீங்கன்னு சொல்ல முடியாது, பட் க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும் உங்களுக்கு, நல்ல வந்துட்டு ஸ்கின் வந்து டைட் ஆகும். ஸோ சந்தன பவுடர் வந்துட்டு 10 g சேர்த்தாச்சு. அது கூடவே நம்ம வந்து மஞ்சிஸ்தா பவுடர் சேர்க்க போகிறோம். ஸோ இது நாட்டு மருந்து கடையில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆயுர்வேதத்தில் ரொம்ப வந்துட்டு அதிகமாக வந்து ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு யூஸ் பண்ணுறது இந்த மஞ்சிஸ்தா பவுடர். மஞ்சிஸ்தா பார்த்திங்கன்னா முகப்பருவுக்கு மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி காயங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை வந்துட்டு சரி செய்யக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் நம்ம ஃபேஸுக்காக அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த முகப்பருவத்தை சொல்கிறேன் நான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிமதுரம், லிக்கோரைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 10 g எடுத்திருக்கோம். அதிமதுரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்துட்டு பிரைட்டன் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். நம்ம வந்து ரெகுலராக ஃபேஸ் பேக்குக்கு அதிமதுரம் யூஸ் பண்ணலாம். டல்னஸ்ஸாக இருக்கிற ஸ்கின்னை வந்துட்டு நல்ல பொலிவாக ஆக்கிறதுக்கு அதிமதுரம் யூஸ் ஆகுது. பெயின் தொல்லை இருக்கிறவங்க அதிமதுரத்தை ஒரு ஸ்பூன் தலையில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி வாஷ் பண்ணோம் அப்படின்னா 1 hour வந்து விட்டுட்டு உங்களுக்கு அந்த பெயின் தொல்லை இருக்காது. அடுத்து நம்ம வெட்டிவேர் சேர்க்க போகிறோம். வெட்டிவேர் வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி, அதே மாதிரி உங்களுக்கு முகத்துக்கு ஒரு நல்ல பொலிவை தரும். தழும்புகளை போக்கக்கூடியது வெட்டிவேர். அதே மாதிரி பிம்பிள்ஸ் இருந்தாலும் இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு ஒரு பளிச்சுன்னு ஒரு ஸ்கின்னை கொடுக்கக்கூடியது வெட்டிவேர். கூடவே வந்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காய் தூள் வந்து ஈவன் ஸ்கின் டோனை கொடுக்கக்கூடியது, அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்கின்னுக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை கொடுக்கும், பிரைட்னிங் கொடுக்கும், டல்னஸ்ஸை குறைக்கும், நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுருக்கோம். அதே மாதிரி டேமேஜ் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஸ்கின் க்ரோத்தை கொடுக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா வார்ம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா டைரக்ட் சன்லைட்டில் 1 or 2 days வச்சு அதுக்கப்புறமேட்டு ஆயிலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே இந்த ஆயில் பவுலை வச்சு நம்ம டபுள் பாயிலிங் பண்ணுறோம். ஸோ நல்லா நுரைச்சி வரும் உங்களுக்கு, லைட்டாக வார்ம் ஆகி அந்த ஸ்டேஜில் நம்ம ஆயிலை வந்து எடுத்துடலாம். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம்.
ஸ்கின் வந்துட்டு ஒயிட் ஆகாது, பட் வந்து நல்லா பிரைட் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கின் ஒயிட்னிங்காக எடுத்துக்க வேண்டாம், நல்லா பிரைட்டாக கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டபுள் பாயிலிங்கில் வைக்காமல் நம்ம வந்துட்டு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். டபுள் பாயிலிங் வச்சுட்டு கடைசியாக நம்ம வந்து அந்த சூட்லேயே வந்துட்டு குங்குமப்பூ சேர்க்கணும். அப்படி இல்லை, நீங்கள் டபுள் பாயிலிங்கில் வைக்கலைன்னா குங்குமப்பூ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சன்லைட்டில் கொண்டு போய் வைக்க போகிறோம். இப்போது ஒரு 5 கிராம் அளவுக்கு நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, குங்குமப்பூ வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி நல்ல அரோமாவை கொடுக்கும் உங்களுக்கு, நல்ல ஸ்கின்னுக்கு கலர் டோன் கொடுக்கும், மாசு மங்கு இல்லாமல் பார்த்துக்கும் நம்ம ஸ்கின்னு. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை டைரக்ட் சன்லைட்டில் வைக்க போகிறோம். டபுள் பாயிலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு குங்குமப்பூ சேருங்க. அப்படி டைரக்ட் சன்லைட்டில் வைக்கிற மாதிரி இருந்தால் குங்குமப்பூ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு டைரக்ட் சன்லைட்டில் வைக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நேச்சுரல் மெத்தடான டைரக்ட் சன்லைட்டில் வைக்கிறது ரொம்பவே வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 2 டேஸ் வந்து டைரக்ட் சன்லைட்டில் வச்சு எடுத்திருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு கிளியராக மேலே ஆயில் வந்துடும், மற்ற பவுடர்ஸ் எல்லாமே கீழே போய் நல்லா செட்டில் ஆயிரும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் மட்டும் தனியாக நல்லா வாசனையாக உங்களுக்கு ஒரு ஆயில் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சன்லைட்லேருந்து எடுத்த ஆயிலை ஒரு கிளாத், பியூரான ஒரு ஒயிட் கிளாத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் கொஞ்சமாக உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது உங்களுக்கு சாலிட் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு அப்படியே வந்துட்டு ஸ்டே ஆகிட்டு உங்களுக்கு நல்லா ஆயில் மட்டும் ஃபில்டர் ஆகி கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா கடையில் வாங்குற அளவுக்கு ஒரு கலரே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆயில் வந்துட்டு நல்ல அரோமேட்டிக்காக இருக்குது, ரொம்ப சூப்பராக வந்துட்டு ரிசல்ட் கொடுக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு பவுலில், உங்களுக்கு தேவையான பவுலில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டெய்லியும் 2 hours அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு டைரக்ட் சன்லைட்டுக்கு போகக்கூடாது. இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சன்லைட்டில் போய் நின்னீங்கன்னா உங்கள் ஸ்கின் கலர் டோன் இன்னும் வந்துட்டு டவுனாக தெரியும். நீங்கள் வந்துட்டு ஸ்கின் சன்லைட்டில் மட்டும் இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு போகாதீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும் போது 2 hours அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வார்ம் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சோப் யூஸ் பண்ணாதீங்க இந்த ஆயில் அப்ளை பண்ணும் போது. நைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நைட் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்காமல் அப்ளை பண்ணி 2 hours கழித்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் பெட் டைம் போங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன கண்டெய்னரில் இந்த ஆயிலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆயிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 to 3 weeks வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நல்ல குவான்டிட்டி ஜாஸ்தியாக கிடைக்கும், ரொம்ப நல்ல எஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். ஸோ இப்போ வந்து நம்ம புதுசாக ஆயுர்வேதிக்குள்ளேயே என்ட்ரு ஆயிருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.